சதா பூஜை பண்ணிட்டு இருக்கிற அம்பாளே என்னை ஏமாத்துட்டா. சாமிய, ஆத்துக்குள்ள வந்தா என் பொண்ணு என்னையே சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரம. நான் என்ன செய்ய போறேன் சாமி? நான் உங்களுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி நினைக்க கூடாது. மனச கொஞ்சம் தைரியம் பண்ணிக்குங்க. உலகத்துல இதெல்லாம் சகஜம் தானே. இந்த லோகத்துல கொஞ்சம் பிடிப்போடு இருக்க வச்சவளே அவதான். இப்ப அவளும் போயிட்டான். இனிமே எனக்கு என்ன வேண்டியிருக்கேன்? கால் கடிதாச்சு, தர்மார்த்தத்தை வெளியே கொடுத்துட்டு காசியும் ராமேஸ்வரம் போறதா முடிவு பண்ணிட்டேன். சாமி, அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாங்க. என்ன உங்க மகளா நினைச்சீங்க? பலனை எதிர்பார்த்து செய்யறது இல்லையே பூஜை, அது உங்களுக்கே தெரியும். மாமா என்ன ஓவரா? இப்பதான் நம்ம ஆரம்பம். உன் மாமன் வாய் இருக்கிற இடத்தை தான் தேடுறார தவிர தனக்கு வாய் இருக்குன்றது நல்லா ஞாபகம். நான் வரேன் டாடி. இருமா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு மருமகளா போக வேண்டிய பொண்ணு. என்ன சிங்காரம் நான் சொல்றது? நான் புள்ளைய பெத்ததே நீ பொண்ண பெறுவேன்னு எதிர்பார்த்து தான். என்னப்பா இரும்பல் புதுசா இருக்கு? இது புதுசு இல்லப்பா, வர வர இந்த விஸ்கி ரொம்ப கெட்டு போச்சு. நிதானமா இருக்கிறப்பே கையெழுத்து போட்டாதான் பத்திரத்துல என்ன எழுதிருக்கேன் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா நான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் பணம் பத்திரம் ரெண்டையும் பத்திரமா இல்ல பாத்துக்கலாம். அது ஓட்டம் விஸ்கியில சோடாவை ஊத்துறதா சோடாவில விஸ்கிய ஊத்துறதா எந்த நிதானம் எனக்கு? ஹலோ கையெழுத்து போடு. என்ன இது பச்சன மாதிரி இருக்குது? போடுப்பா. எங்க இல்லையா? இங்க போடுப்பா. இங்கயா? அது போடுற இங்க நல்ல இடம் போடுற நல்லா போடுறப்பா. இங்க ஒண்ணு போடு. இங்க ஒண்ணு என்ன போடுவா? லட்சுமி அண்ணப்பா, நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பூவா, நீ எங்க வராம போயிடுவியோன்னு நினைக்க. வாமா பாத்தியா, கொல்ல எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குமா. உட்காருமா. எங்க போற? விளக்கில என்ன சிந்து போச்சு? அந்த பக்கத்துல இருக்க மாதிரி கிண்ணத்துல எடுத்து வச்சு. இதெல்லாம் பாக்காம காளி எங்க போனா? காளி வாமா. யாருமா அது? லக்ஷ்மின்னு பேரு. நாங்க கோவில்ல அடிக்கடி சந்திப்போம். எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. பாரு, வந்தது வராதமா என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு. உனக்கு மரும மாதிரி உரிமையோட விளக்கேற்றி இருக்கிறா. லட்சுமி, இதுதாமா என் பிள்ளை, பேரு ரவி. வணக்கம். ஹேமா, உங்க பிள்ளை ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு பொருள் இருக்க. வீட்டுலதான் சூறப்புலி, பொண்ணுங்களை பார்த்தா தலையை டபக்குன்னு தொங்க போட்டுருவான். இப்படி ஒரு பிள்ளைய பெறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்து வாலிபர்கள் மாதிரி இல்லாம அடக்கமான பிள்ளையாவே பெற்றிருக்கீங்க. வேண்டாம். இந்த மாதிரி
பால் உணர்ச்சி தூண்டக்கூடிய பொம்மையெல்லாம் கொலுவில் வைக்கக்கூடாது. தப்பு. எது தப்பு? பால் உணர்ச்சி தப்புன்னா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவியா? குழந்தை பெத்துக்காம இருந்துருவியா? உன்ன மாதிரி பத்தாம் பசலைகள் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்பட்டா மாதிரிதான். சரி, உங்க இஷ்டம் போலே வச்சுக்கோங்க. திருஷ்டி பரிகாரமா இருந்துட்டு போட்டோம். என்ன திருஷ்டி பரிகாரமா? என்ன அவங்க சாதாரண சொன்னது நீ பெருசா இருக்கு. என்ன சாதாரணம்? ஒண்ணுக்கும் விதி இல்லாதவோ நேற்று முளைச்ச சிநேகிதம் அவ என்ன பார்த்து திருஷ்டி பரிகாரம் சொல்லுவா? அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன நீ என்ன இருந்தாலும் திருஷ்டி பரிகாரம்னு சொல்றது ரொம்ப தப்பு. நானா இருந்தா வாய முடி சும்மா இருக்க மாட்டேன். என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க வர சொன்னீங்களா? என்ன நடந்தது? என்ன சொல்ற? நான் சொல்றேம்மா, இந்த மாதிரி பொம்மை கொலுவுல வைக்க கூடாது தப்புன்னு சொன்னேன். ஆனா இதுதானா வாணி? அத சொல்றதுக்கு இவ யாரு? அவ சொல்றதும் வாஸ்தவம் தானம்மா. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. உங்க தைரியத்தை தான் அவ இப்படி எல்லாம் பேசுறா. உங்களை மதித்து இந்த வீட்டுக்கு வந்தது என்னோட தப்பு. கிரேட் பெஸ்ட். வர்ற வாணி, போன போட்டு விடுமா. பாயோட குணம் நமக்கு தெரியாதுன்னு போன நேரம் கூட்டுக்கிட்டு கொடுத்த பொம்மைய புடிக்கிட்டு போயிடுச்சு. வந்து போன பொம்மையெல்லாம் கலைக்கிறதுக்கா? என்னால உங்களுக்கு எல்லாம் வேண்டாம், நான் போயிட்டு வரேம்மா. இருமா, குண்டு மாட்டிருப்போம். ஏமா, உன் வீடு எங்க இருக்கு? கோவில் பக்கத்துலதான் இருக்கு. நீ தனியா போவியா கூட வேலைக்காரியா இருக்கட்டுமா? ஒண்ணுக்கு சொல்ல இன்னொரு குடலாம், ரெண்டு பேருக்கும் ஆபத்து. நான் தனியாவே போயிடுவேம்மா. ஆமா, இவ்வளவு தூரம் சொல்லி நீ முகத்தை உம்முன்னு வச்சிருந்த, அப்புறம் எனக்கு பெரிய இது வந்துரும். ஆமா, எது வந்துரும்? அதான் இதுதான். அங்க அவ பேசுறச்சு எனக்காக ஒரு வார்த்தை பறிஞ்சு பேச உங்களால முடியல. பெருசா சமாதானம் பண்ண வந்துட்டீங்களா? ஐயோ, அங்க நான் ஏதாவது பேசிருந்தா அம்மா கோச்சுக்குவாங்கல்ல. அதான் பேசாம இருந்த. அப்புறம் தெரியுமா உனக்கு, அந்த பொண்ணு வெளியில வந்த உடனே சும்மா லெப்டும் ரைட்டும் புடி 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 புடின்னு புடிச்சுட்டனே. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என்னை இன்சல்ட் பண்ணவள நான் பழி வாங்காம விட மாட்டேன். அடடடடே, அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம என்கிட்ட விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க அப்பா இங்க போயிட்டாரு. இப்ப எதுக்கு அவரு? இல்ல, நாம இப்படி நெருக்கமா இருக்கிற நேரத்துல அவரு வந்து. ஐயா பயப்படாதீங்க, அடுத்த வாரம் நாங்க ஃபாரின் போறோம்ல, அந்த ஏற்பாடுகளை கவனிக்க அவர் வெளியே போயிருக்காரு. ஆபாரா, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பாரு, உங்கள்கிட்ட சில நுணுக்கமான விஷயங்களை சொல்ல நினைச்சேன். வா போலாம். அவசரப்படாதீங்க, ஒரே முள்ள பாருங்க. காதல் பாதம்னா கண்ணு முள்ளு நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. வாய எப்படி? ஆமா, எப்பவுமே இப்படி வெறும் லவ்லயே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த பருவாணி, வாழ்க்கையில இப்படியே காதலிச்சுட்டு இருந்தோம்னா வயசாருதே தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் லவ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதான். அப்போ எனக்குமே எனக்கு கல்யாணமே நடக்காதா? உடனே கோச்சுக்கிற பத்தியா? இந்த பாரு, நம்ம ரெண்டு பேருடைய அப்பாவும் வியாபாரத்துல பார்ட்னரா இருக்காங்க. நாம ரெண்டு பேரும் வாழ்க்கையில பார்ட்னர் ஆகிறதுக்கு அவங்க என்ன வேண்டாம்னு நான் சொல்ல போறாங்க. நோனோ, ஏன்னா தொடக்கூடாத? இதெல்லாம் அதுக்கு பிறகுதான். என்ன, தோட்டம் ரொம்ப பெருசா இருக்குல்ல? ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு துளசி செடி கூட இருந்திருந்தா ரொம்ப லட்சுமிகரமா இருந்திருக்கும். அதான் லட்சுமிகரமா நீங்க இருக்கீங்களே. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப நல்லா பேசுவேன். அம்மாவுக்கு முன்னாலதான் கொஞ்சம் அடக்கம், தனியா வந்துட்டேன் ரொம்ப துணிச்சல் தான். நான் நினைச்ச மாதிரி நீங்க பயந்த சுபாவம் உள்ளவர் இல்ல. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும், வாலிப பருவம் இருக்க அது வெள்ள மாதிரி, அது பயம் உண்டோ? இப்ப உங்களை பாக்குறப்ப அப்படியே அள்ளி அணைச்சிக்கணும் போல் இருக்கு. எனக்கு நம்ம நாட்டுலதான் தாலின்னு ஒரு லைசன்ஸ் இருக்கு. அந்த தாலியை கட்டி உன்னை தாரமாக்கி அப்புறம் உன் வாழ்க்கையை பாழாக்கிறேன் பாரு.
உங்களையும் கூட அழைச்சிட்டு போகலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது 10% கரெக்ட். என்ன இருந்தாலும் அனுபவப்பட்டவர் இல்லையா, நாம ரெண்டு பேரும் தனியா போனதா அங்க உள்ளதை அணு அணுவா ரசிக்க முடியும். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப சரி, நான் முதல்ல போய் நீங்க எதை எதை ரசிக்கணும்னு ஒரு சாம்பிள் பார்த்துக்கேன். ஓகே, அதோட உன் பயத்தை போக்குற மாத்திரைகள் அங்க நிறைய கிடைக்குமா, மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என்ன மாத்திரை இதுக்கு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டீங்க. அதான் கொஞ்ச நாளைக்கு குழந்தை பயம் இல்லாம இருக்கலாமே. ரொம்ப மோசம். வாடே வாடே, ரொம்ப நாளைக்கு பிரிச்சு இருக்க போற. உன் ஞாபகார்த்தமா உன்னை ஒண்ணு கொடுத்துட்டு போயே. என்ன வேணும்? கன்னத்தில் உன்னே ஒண்ணு கடனாக தாடா. வாட்? கடனாதா? உடனே திருப்பி கொடுத்துறேன். என்ன அவரு ஒரு கைத்தாங்களா புடிச்சு கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க. எங்க அப்பா கூட இதே தொலையா போச்சு. உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு ஏர்போர்ட் வரலான் இருந்தேன். இவர் இப்படி பண்ணிட்டு பாத்தீங்களா? எனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரதா இருந்தீங்களா? உங்க அப்பனோட பெரியார் மாப்பிள்ள சும்மா சென்ட் ஆஃப் சென்டர் காலிலே நடந்துட்டு பார்த்தேன். ஏமா பரப்புல அதுல மாப்பிள்ள அப்புறம் போயிட்டு போயிட்டு வந்து மாமா. என்ன படி என்ன படி, சீக்கிரம் பேசிட்டு அனுப்ப. சரி மாமா. இப்படியாக